பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பகுதியில் வந்து நம்ம முத்துசுவாமி தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகானை பற்றி நம்ம பார்க்க போகிறதாலும் இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும். நமக்கு வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகள் தெரியும். இசையிலேயும் மும்மூர்த்திகள் இருந்திருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். தியாகராஜர், அதே மாதிரி முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், இந்த மாதிரி மூணு பேரும் வந்து இசை மேதையாக விளங்கியவர்கள். இங்கே மூணு பேருமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா வந்து முத்துசுவாமி தீட்சிதர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சந்தித்ததா அவரோட பதிவில் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பகுதியில் முத்துசுவாமி தீட்சிதருங்கிற மிகப்பெரிய ஒரு மகானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் 1775 வருடம் திருவாரூரில் வந்து பிறந்திருக்கார். பங்குனி மாதம் கார்த்திகை தினத்தன்று பிறந்திருக்கிறார். இவரோட அம்மா பேர் வந்து சுப்பலட்சுமி, அப்பா பேர் வந்து ராமசுவாமி தீட்சிதர். அம்மா அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல குழந்தை பிறப்பதற்கு ரொம்ப தாமதம் ஆகுது. அப்போ ராமசுவாமி தீட்சிதர் வந்து வைத்தியநாதர் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை இல்லை, நீங்கள் வந்து அருள் பாலிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வைத்தியநாத சுவாமியும் முத்துக்குமார சுவாமியும் மனசில் வச்சு அவங்க ரெண்டு பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போது ப்ரேயருக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த ப்ரேயருக்கு இணங்கி ஒரு குழந்தை பிறக்கிறது. இது வந்து கடவுளோட அருளால் தான் பிறந்ததுன்னு சொல்லிட்டு அவரோட நினைவாக முத்துக்குமார சுவாமிங்கிற பேரை தான் அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. இந்த முத்துக்குமார சுவாமி தான் எதிர்காலத்தில் முத்துசுவாமியாக மாறி முத்துசுவாமி தீட்சிதராக ஆனாங்க. அப்பா வந்து சங்கீதத்தில் மிகப்பெரிய ஒரு வித்வானாக இருந்திருக்கிறார். அதனால் வந்து குழந்தை வந்து முத்துசுவாமியும் அதே மாதிரி அப்பா வந்து கற்றுக் கொடுக்க அவர் வந்து சங்கீதங்கள் இயல்பாகவே அவருக்கு வருது. இசை இதில் வந்து வீணை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. வீணையும் இசைக்கு அவர் கற்றுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பலவித துறைகளை பெரிய ஞானியாக இருக்கார். மிக முக்கியமான ஜோதிட சாஸ்திரம், ஆகம சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம் போன்ற பல துறைகளில் வேதம், வேதாந்தம் போன்ற விஷயங்களும் மிகப்பெரிய ஞானியாக விளங்குறாங்க. அதோட வெளிப்பாடு தான் அவர் எழுதின கீர்த்தனைகளில் வெளிப்படுது. அவர் மிக முக்கியமான கீர்த்தனைகள் வந்து பஞ்சலிங்கத்தை பற்றி எழுதினது, நவகிரக கீர்த்தனைகள், அது அபயாம்பா நவவர்ணம், கமலாம்பா நவவர்ணம், மிக முக்கியமான கீர்த்தனைகள் முத்துசுவாமி தீட்சிதரால் எழுதப்பட்டது. அவர் சிறு வயதிலேயே வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு பல இடங்களுக்கு ஆன்மீக யாத்திரை சென்று உள்ளார். அதாவது சொல்லுவாங்க, அவர் காலடி தடம் படாத இந்தியாவில் இருக்க எல்லா இடங்களுக்கும் போய் வந்ததாக ஒரு குறிப்புகள் இருக்கிறது. காட்மாண்டு, அதாவது வடநாட்டில் இருக்கிற ரிஷிகேஷு போன்ற பலவிதமான சேத்திரங்களில் வந்து அவங்க ஆலயம் செய்து தரிசித்து இறைவன் மீது உண்டான ஈர்ப்பு அதை மையப்படுத்தி நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்காங்க. அவருடைய கீர்த்தனைகள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமானதாக இன்றளவும் நமக்கு இருக்கிறது. அவர் வந்து அவர் வாழ்ந்த நாட்களில் மிக முக்கியமான சம்பவங்களாக இருப்பது பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா ராமசுவாமி தீட்சிதர் வந்து திருவையாறில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு. அப்போ வந்து சென்னையில் மணலிங்கிற இடத்த சேர்ந்த ஒரு ஜமீன்தார் வந்து அந்த கச்சேரியை கேட்குறார். கேட்ட பிறகு அதில் வந்து அவர் இன்ஸ்பயர் ஆகிறார். இன்ஸ்பயர் ஆகிட்டு அவரை வந்து தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அது சென்னையில் மணலியில் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வராங்க. அப்போது ஜமீன்தாருங்கிறதால சில வசதிகள் வந்து அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி முத்துசுவாமி இன்னும் அதிகப்படியான இசை ஆர்வத்தை வளர்த்து கொள்கிறார். இசை பற்றிய குறிப்புகளை சேகரித்து கொள்கிறார். இசை பற்றியான நினைப்பிலேயே அவரோட காலங்கள் போயிருக்கிற அந்த வேளையில் அங்கே வந்து ஒரு குரு வராரு. அவர் பேர் வந்து சிதம்பரநாத யோகி. அவரும் மணலிக்கு அந்த ஜமீன்தாரை பார்க்கும்போது இந்த முத்துசுவாமியும் பார்க்குறாரு. அப்போ முத்துசுவாமி அப்பா கிட்ட ராமசுவாமி கிட்ட கேட்குறாரு, நான் வந்து காசிக்கு போகிறேன், எனக்கு முத்துக்குமார சுவாமியை எனக்கு அனுப்பி வைங்க பணிவிடை செய்வதற்காக. கேட்கும்போது ராமசுவாமி ரொம்ப யோசிக்கிறார். ஏன்னா ஒரே பையன்,
அதுக்கப்புறமா அவர் பாலுசுவாமிங்கிற தம்பியெல்லாம் பிறந்திருக்காங்க. ஏன்னா இவர் மேலே அதிகமான அக்கறை, ஏன்னா கடவுள்கிட்டேருந்து வேண்டி பிறந்த ஒரு மகன். அவருக்கு இந்த மாதிரி குரு கூப்பிடும் போது ரொம்ப யோசித்து பிறகு சரியை சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்போது 5 வருடங்கள் காசிக்கு வந்து குருவோடு அவர் வந்து பயணம் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த காசில் இருந்த காலங்கள் வந்து அவரோட முத்துசுவாமியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. எப்படின்னா வந்து சிதம்பரநாத யோகி வந்து அவருக்கு வந்து அருள் பாலிக்கிறார். அவரோட இருந்த காலகட்டத்தில் அவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னா, கங்கை நதியில் நீராடுறது மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்தது சிதம்பரநாத யோகி செய்யக்கூடிய பூஜைகளில் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, இதுதான் வந்து தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு வர்றார். அப்போ வந்து சிதம்பரநாத யோகி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அன்னபூரணி, காசி விசாலாட்சி, சிவபெருமான் இவங்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வழிபடு, அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்போ அன்னபூரணி வந்து உன்னோட வாழ்க்கை முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பாங்க. அதேமாதிரி அன்னபூரணி தான் உனக்கு வந்து இறுதி காலத்தில் மோட்சத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறார். இப்படியே வந்து காலங்கள் போகுது. அவருக்கு பணிவிடை செய்தே முத்துசுவாமி தன்னோட நாட்களை கடத்திக்கிட்டே வர்றாரு. அப்போ ஒரு 5 வருடங்கள் கழித்து அந்த காசியில் அந்த கங்கையில் நீராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிதம்பரநாத யோகி வந்து இவருக்கு சொல்லுவார் முத்துசுவாமிக்கு, என்னென்னா கைகளை விரித்தபடி அன்னை சரஸ்வதி தேவியை வந்து நீ வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். சரி குரு அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் அந்த கங்கை நதியில் இருந்துக்கிட்டு கைகளை விரித்தபடி அவர் சரஸ்வதி தேவியை வணங்குவார், மனமுருகி வணங்குவார். அப்போ கொஞ்சம் அந்த கண்ணத்திலேருந்து பார்க்கும்போது அவர் கையில் வந்து ஒரு வீணை இருக்குது, ராமான் எழுதப்பட்ட ஒரு வீணை. அந்த வீணை வந்து சரஸ்வதி கிட்டேருந்து அவர் வந்ததாக அவர் நினைத்து கொண்டார். இதை பார்த்த சிதம்பரநாத யோகி அவருக்கு ஆசி வழங்கிவிட்டு தண்ணியில் மூழ்கிறாரு சிதம்பரநாத யோகி. அப்படியே ஜலசமாதி ஆகிவிடுறார். ஸோ அவர் ஜலசமாதி ஆன பிறகு அதற்கு உண்டான அந்த அந்த விஷயங்களை அவர் செய்துவிட்டு திருவாரூருக்கு திரும்புகிறார் முத்துசுவாமி தீட்சிதர். இது வந்து மிக முக்கியமான சம்பவமாக அவர் வாழ்க்கையில் பதிவான ஒரு விஷயம். ஏன்னா சிதம்பரநாத யோகி அந்த தண்ணியில் இறங்கினவே ஜலசமாதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் உண்டான காரியங்கள் செய்வது அதெல்லாம் முழுமையாக செய்த பிறகுதான் அந்த காசியை விட்டு அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு திருவாரூருக்கு திரும்புகிறார். இன்னொரு மிக முக்கியமான அனுபவத்தை சொல்லும்போது சிதம்பரநாத யோகி வந்து இவர்கிட்ட முத்துசுவாமி கிட்ட சொல்லியிருப்பார், என்னென்னா நீங்கள் வந்து திருத்தணி போய் முருகனை கண்டிப்பாக நீ பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் வந்து பின்பற்றி ஒரு நாள் வந்து அதற்கு தேர்ந்தெடுத்து திருத்தணிக்கு அவர் போகிறார். போயிட்டு அங்கே வந்து அந்த இடத்துலேயே கொஞ்ச நாள் தங்கி தவத்தில் ஈடுபடுகிறார். அப்போ ஒரு நாள் வந்து தவத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு முதியவர் வராரு. முதியவர் வந்து முத்துசுவாமி கண்களை திறந்து பாருன்னு சொல்வார். அவர் ரொம்ப தேஜஸாக இருப்பார், அவர் கண்ணை திறந்து பார்ப்பார். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரி, உன்னோட வாயை திற நான் இதை போடுறேன்னு சொல்லி வாயை திறந்தவனை போடுவார் அந்த சின்ன உருண்டையை. அந்த முத்துசுவாமி வந்து அவர் சாப்பிட்ட பிறகு இது எப்படி இருக்குன்னு முதியவர் கேட்கும்போது, இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது, இது ஒரு கல்கண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போது அப்படியாப்பா சரி சொல்லிட்டு அவருக்கு அந்த முதியவர் வந்து முத்துசுவாமி ஆசீர்வதித்து அப்படி நடந்து போவார் முதியவர். எங்கே அப்படி நடந்து போ, இந்த திருத்தணியில் அந்த முருகனோட அந்த மூலவர் இருக்கார்ல அதில் நடந்துட்டு போ, அப்படியே வந்து மறைஞ்சிடுவார். இது வந்து முத்துசுவாமி கண்ணால் கண்ட காட்சி. அப்போ முதியவராக வந்தது யாருன்னா முருகப்பெருமான் தான். முதியவர் வேடத்தில் வேறு உருவத்தில் வந்து முத்துசுவாமிக்கு அந்த கற்கண்டை வழங்கி ஆசீர்வதித்து அருளினார். அப்போ அதற்கு இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் முருகனை பற்றியான கீர்த்தனைகள் அதிகமாக எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ முருகனே வந்து இந்த மாதிரி காட்சி கொடுத்தது அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு விஷயம். இன்னொரு சம்பவத்தை சொல்லும்போது, அது திருவாரூர்லேருந்து கீழ்வேலூர்னு ஒரு கிராமம், அந்த இடத்துல வந்து ஒரு சிவபெருமானோட கோயில் உண்டு. அதை தரிசிப்பதற்காக இவர் வருகிறார். இவர் வந்த நேரம் என்னென்னா அந்த கோயில் நட சாத்துற நேரம். அப்போ வந்து அங்கே இருக்கிற பூசாரி வந்து என்ன சொல்லுவார்னா,
நேரம் வந்து முடிந்து விட்டது, கருவறையை நம்ம சாத்திட்டோம், நீங்கள் அடுத்த நாள் வாங்க. அப்போது இவர் முத்துசுவாமி தீட்சிதர் சொல்லுவார், நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன்ப்பா, கொஞ்ச நேரம் வந்து கருவறையை தெரிஞ்சுன்னா கண்குளில் சிவனை தரிசிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்போது அவர் பூசாரி என்ன சொல்லுவார்னா, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, அவர் வந்து இங்கே தான் இருப்பார் கடவுள், வேற எங்கேயும் ஓடி போயிட மாட்டார் சொல்லி கிண்டலாக சொல்லுவார். அப்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு அவமானமாக அவருக்கு இருந்தது தீட்சிதருக்கு. ஆனால் அதை பற்றி பெருசாக அவர் வந்து அக்கறை இல்லாமல் அதை வந்து கண்டுக்காமல் அவர் வந்து அந்த சிவன் மீது கொண்ட அன்பால் கீர்த்தனைகள் பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாட ஆரம்பித்த பிறகு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து அந்த இசையை கேட்பதற்காக அவர் ஒரு கூட்டம் வந்து கூடுது. அவர் பூசாரியும் ஒரு ஓரத்தில் இருந்து அவரோட இசையில் லயிச்சு இருக்காரு. அப்போது என்ன அற்புதம் நடந்துக்குதுன்னா, இவர் வந்து அந்த கீர்த்தனை பாடி முடிக்கிறதுக்கு முடித்த உடனே அந்த கருவறை வந்து தானாக திறந்து கொண்டது. இந்த காட்சியை ஊர் மக்கள் கண்ட பிறகு அவருடைய பெருமையை வந்து அறிந்து கொண்டனர். அந்த பூசாரியும் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் அந்த அவருக்காக சிறப்பான பூஜையை அன்னைக்கு செய்து அவரை வழி அனுப்பினார். இந்த சம்பவம் வந்து அவரை பற்றி ஊர் மக்களும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள ரொம்ப பேருதவியாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து தஞ்சாவூரில் இருக்க ஷியாமா சாஸ்திரிகளை போய் பார்க்குறாரு. அப்போ வந்து இவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மனைவியும் ஷியாமா சாஸ்திரி மனைவியும் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஷியாமா சாஸ்திரியோட மனைவி சொல்கிறாங்க, தஞ்சை சரபோஜி மன்னன் இசையில் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகம், என்னோட கணவரோட ஷியாமா சாஸ்திரிகளை நேரடியாக வீட்டுக்கு வருவார், வந்து அவரோட இசையை வந்து கேட்டுட்டு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு போவார். உன்னோட கணவர் முத்துசுவாமி தீட்சிதரோட கீர்த்தனைகளும் தஞ்சை சரபோஜி மன்னனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணுற, அவரை வந்து அவரை போய் பார்க்க சொல்லு மன்னரன், உங்களுக்கு தேவையான விஷயத்தை அவர் செய்வார், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் நல்ல மரியாதை செலுத்துவார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்துசுவாமி தீட்சிதர் அவரோட மனைவி முத்துசுவாமி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்களும் வந்து தஞ்சை மன்னனை போய் பாருங்கள், பார்த்தா ஏதாவது நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துசுவாமி தீட்சிதர் சொல்லுவார், நான் வந்து இதுவரைக்கும் கடவுளை பற்றி மட்டும்தான் நான் கீர்த்தனைகள் பாடியிருக்கேன், அவள் மேலே மட்டும்தான் எனக்கு பக்தி உண்டு, எந்த மனிதரையும் நான் உயர்த்தி பிடித்து பாடுவது எனக்கு பிடிக்கலை, நான் வந்து அவரை இப்போ வந்து நான் மன்னரை போய் பார்த்தாலும் கூட அவரை வந்து பார்த்தா மட்டும் போதாது, அவரை புகழ்ந்து பாடணும். ஸோ கடவுளை பாடும் இந்த நாவால் நான் வந்து எந்த மனிதரையும் உயர்த்தி நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு இது அவ மனைவி கேட்பாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லையா, வறுமையில் நம்ம இருக்கும்போது ஏன் இதை நீங்கள் செய்யக்கூடாது, நம்ம ஃபேமிலிக்காக இதை நீங்கள் செய்யலாமேன்னு கேட்கும்போது முத்துசுவாமி சொல்வார், நான் வந்து அப்படி கேட்கறதா இருந்தால் என்னோடய தெய்வமான மகாலட்சுமி கிட்ட தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி அன்னைக்கு தவத்தில் வந்து மகாலட்சுமி வேண்டி ஒரு கீர்த்தனை பாடுவார். அந்த கீர்த்தனையை வந்து பாடினவுன்னு தவத்துலேயே வந்து அவரோட கனவுல வருவாங்க மகாலட்சுமி, வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில வறுமைங்கிறது இருக்காது அப்படின்னு ஒரு கனவுல வந்து சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த நாள் காலையில முத்துசுவாமி தீட்சிதர் தன்னோட மனைவி கிட்ட சொல்வார். மனைவி வந்து இந்த விஷயத்த கேட்ட பிறகு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு மனைவி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான சம்பவங்கள் முத்துசுவாமி தீட்சிதரோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தீட்சிதருக்கு நிறைய சீடர்கள் உண்டு, அதில் முக்கியமானவர் தம்பி அப்பன். அவருக்கு வந்து ஒரு நாள் திடீர்னு வயிற்று வலி வந்துடும். அந்த வயிற்று வலிக்கு எங்கெங்கெல்லாம் மருத்துவம் பார்ப்பாங்க, எதுவுமே சரியாகாது. இப்போ வந்து முத்துசுவாமி தீட்சிதர் வந்து ஜோதிட சாஸ்திரத்திலும் மிக நிபுணரான ஒருத்தர். அப்படினா தம்பியப்பன் ஜாதகத்தை அவர் பார்ப்பார். பார்த்த பிறகு இவர் கிரகங்களோட மாற்றம் தான் இதுக்கு இந்த வயிற்று வலிக்கு காரணம் கண்டுபிடித்து நவகிரகங்கள் அனைத்திலும் அனைத்தின் மீதும் கீர்த்தனைகளை வந்து இயற்றுகிறார். இயற்றின பிறகு அதை வந்து தம்பியப்பன் வந்து படித்த பிறகு தொடர்ந்து பயிற்சி செய்த பிறகு அவருக்கு அந்த வயிற்று வலி நீங்கியது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு தெய்வீக நிலையை எடுத்து காட்டுவதாக அமைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, அவரும் பலவிதமான அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கார்.
இன்னொரு சம்பவத்தை சொல்லும்போது, எட்டயபுரத்துக்கு அவருக்கு வந்து அழைப்பு வருது. எட்டயபுரத்தில் இருக்கிற தம்பி பாலுசுவாமி தீட்சிதர் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்காக. அதே அந்த ஒரு டைம்லேயும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மன்னனோட பையனுக்கு கல்யாணம், அதுலேயே வந்து அவரை வந்து அட்டன் பண்ண சொல்லி அவரை கேட்குறாங்க. சரி, தம்பியும் பார்த்த நாளாச்சு, இந்த மேரேஜுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாள். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட கடைசி காலம் நெருங்கி விட்டதுங்கிறது ஒரு விஷயம் தோன்றுது. சரின்னு சொல்லிட்டு அவள் வந்து பயணமாகிறாள். சீடர்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாமே ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் மகான்கள் வந்து இறப்பை தாண்டிய நிலையில் இருக்கிறாங்க, அதனால் யாருக்கும் பெரிய அளவு அந்த இது பண்ணாமல் வருத்தமாக இருக்காதிங்க, தைரியமாக இருங்க, நான் எங்கேயும் போல் இங்கே தான் இருப்பேன் எப்போவுமே சொல்லிவிட்டு அவர் வந்து எட்டயபுரத்துக்கு பயணமாகிறார். அப்படி பயணமாகும்போது எதிர்படக்கூடிய அனைத்து கோயில்களையும் அவர் தரிசிக்கிறாரு. அங்கே நிறைய பாடல்கள் கீர்த்தனைகள் ஒவ்வொன்றா எழுதுகிட்டே போகிறாரு. அப்போது ஒரு கிராமம் வந்து குறுக்கிடுது. அந்த கிராமத்தை தாண்டி போகும்போது அவருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அவருக்கு வந்து அவங்க நிறைய பேர் அவர் ஒரு கும்பலாக தான் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கிராமத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து வறட்சி, நான் வறட்சி அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே. சரி, தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் கேட்குறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து, இந்த கிராமத்தில் வந்து எப்பவுமே ஒரு வறட்சியாக இருக்குது, மழையே பெய்ய மாட்டேன்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்களோட கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த கஷ்டங்களை கேட்டு முத்துசுவாமி தீட்சிதர் வந்து ரொம்ப மனம் கலங்கி போகிறார். என்ன இந்த கிராமத்தில் இதுவே இல்லையா, மழையே இல்லையா, அப்போ என்ன தான் இயற்கை பண்ணிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு இயற்கைக்கு ஆதரவாக எல்லாரையும் கூட்டுறாரு. ஊர் மக்களை கூட்டின்னு போய் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே தேவிக்கு முன்னாடி அவர் வந்து கீர்த்தனை பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாட என்ன ஆகுதுன்னா, இயற்கையில் ஒரு மாற்றம் நிகழுது. என்னென்னா, அந்த நேரம் வரைக்கும் வெயில் செம்மையாக இருந்த அந்த ஒரு காலம் வந்து மாறி கருமையான மேகங்கள் சூழ்ந்த பிறகு மழை வந்து அந்த அளவுக்கு, இதுக்கு முன்னாடி அந்த மக்கள் அப்படி ஒரு மழையை பார்த்ததே கிடையாது, அந்த அளவுக்கு மழை வந்து கொட்டி தீர்த்தது. அப்போ எல்லா மக்களும் அவளுக்கு வந்து வணக்கம் செலுத்துகிறாங்க. ஏன்னா இந்த கிராமம் வந்து வறட்சியாக தான் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு மழையை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது சொல்லிட்டு எல்லாருமே அவரை வணங்குறாங்க. அவரை வந்து வாழ்த்தி விடை பெற்று அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவமும் பார்த்தீங்கன்னா அவரோட மேன்மையான நிலையை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அவரோட எட்டயபுரத்துக்கு போகும்போது இன்னும் என்னென்னா, அவரோட கடைசி காலம் நெருங்கிட்டதை அவர் வந்து உணர்றாரு. அப்போ எட்டயபுரத்தில் அவர் தங்கியிருக்காரு. எட்டயபுரத்தில் தங்கியிருக்கும் போது எட்டயபுரத்தோட அந்த பட்டத்து யானை, அந்த யானை வந்து மதம் பிடிச்சிருச்சு. மதம் பிடிச்சி அது வந்து அந்த ஊரில் இருக்க மயானத்தில் அது அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ மன்னர் வந்து நேராக முத்துசுவாமி தீட்சிதரை வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி யானை வந்து மதம் பிடிச்சதாக இருக்குது, இது வந்து எனக்கு வந்து தீங்காக இருக்குமா, இல்லை வந்து நம்மளோட என்னோட ராஜ்யத்துக்கு ஏதாவது தீங்காக இருக்குமா சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இவருக்கு வந்து ஜாதகம் மற்ற சாஸ்திரங்கள்லாம் தெரியுங்கிறதால, இவர் வல்லுநராக இருக்கிறதால அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்துசுவாமி தீட்சிதர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது, உங்களோட ராஜ்யத்துக்கும் பிரச்சனை வராது, நீங்கள் நிம்மதியாக போங்கன்னு சொல்லிட்டு போவார். அப்போ வந்து அவர் வந்து தவம் பண்ணுவார். அப்போ சீடர்கள்லாம் கூட்டுவார். கூட்டிட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட அவருக்கு வந்து அன்னபூர்ணி வந்து காட்சி தராங்க. முத்துசுவாமிக்கு அன்னபூர்ணி காட்சி தந்தவுடனே சிதம்பரநாத யோகி காசியில் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அன்னபூர்ணி தான் உனக்கு வந்து மோட்சம் தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். அப்போ அன்னபூர்ணி திருப்பி அவர் பார்த்த பிறகு, ஓ நம்மளோட நேரம் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் கூப்பிட்டுவார். கூப்பிட்டு வந்து தேவியை பற்றி கீர்த்தனைகள் நீங்கள் பாடுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், தேவி வந்து எனக்கு விடுதலை தர விருப்பப்படுகிறாள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சீடர்களும் கண் கலங்குவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன், எங்கேயுமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்கள் தேவியை பற்றி நான் எழுதின கீர்த்தனைகளை பாடுங்க அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு சீடர்களாக அந்த அவரை பற்றி அவர் எழுதின கீர்த்தனைகளை ரொம்ப உருகி பாடுவாங்க. முத்துசுவாமி தீட்சிதரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கீர்த்தனை அவ்வளோ அப்பப்போ கலந்துப்பார். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி போயிட்டே இருக்கும்.
நிகழ்ச்சி போயிட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து முத்துசுவாமி தீட்சிதர் கை கூப்பி சிவபாகை சிவபாகை சிவபாகின்னு சொல்லிட்டு மூணு வார்த்தை ஒரு வார்த்தையை மூணு வாட்டி சொல்லுவார். சொன்னவனே அவளோட உயிர் வந்து பெரியும். இதுதான் கடைசி சொன்ன வார்த்தை. அது அந்த உயிர் வந்து நேரடியாக இறைவனோட போய் கலந்து விட்டது. இவள் இறந்த அந்த நொடியே அந்த மதம் பிடித்த யானை வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. திரும்பி நேராக அந்த தன்னோட இடத்துக்கே அது திரும்பி போயிடுது. இந்த நிகழ்ச்சியை வந்து கேள்விப்பட்ட பிறகு மன்னர் வந்து பதறி அடித்து கொண்டு வருகிறார். வந்து முத்துசுவாமி தீட்சிதர் இறந்த உடலை பார்த்து கதறுறார். இது அதாவது எனக்கும் என்னோட ராஜ்யத்துக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சுயநலமாக தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் நீங்களே வந்து பலியாவீங்க இறந்து போவீங்க எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் என்னோட ராஜ்யத்தையும் நான் கொடுத்துருப்பேன். அதை கொடுத்தாவது உங்களை வந்து நான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட ஆதங்கத்தை புலம்புறாரு. ஸோ இப்படி தான் வந்து மகனோட வாழ்க்கை இருந்தது. பல விதமான அற்புதங்கள் அவள் செய்து காட்டியிருக்கிறாள். ஆனால் எதையுமே பெருசாக வந்து அவள் வெளிக்காட்டினதே கிடையாது. அவள் செஞ்சு காட்டின அற்புதங்கள் தான் கொஞ்சம் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. தெரியாது நிறைய விஷயங்கள் உண்டு. அவள் இறந்த பிறகு முத்துசுவாமி தீட்சிதர் இறந்த பிறகு அவருக்கு தேவையான இடத்த எட்டயபுரம் மன்னன் வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஒரு நினைவாலயம் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து எட்டயபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அடுத்த கட்டடமே பார்த்திங்கன்னா இவரோட நினைவாலயம் தான் இருக்குது. எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் அந்த நினைவாலயத்தையும் செல்வது மிகச்சிறந்ததாக இருக்கும். அந்த நினைவாலயத்துக்கு இன்றும் கூட இசை வல்லுநர்கள் செம்மங்குடி சீனிவாச ஐயர்லேருந்து மிக முக்கியமான ஆளுமைகள் அவர் அந்த நினைவாலயத்துக்கு வந்து அவர் எழுதின கீர்த்தனைகளை பாடுறாங்க. அப்படி பாடும்போது என்னென்னா லயிச்சு பாடும்போது அந்த பகுதி மட்டும் மலைத்தூரல் விழுவதாக சொல்லப்படுகிறது. இதுவே அவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த எட்டயபுரத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு எப்போதெல்லாம் பக்தர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த இடத்துக்கு போய் அவரோட அருளை வேண்டி கேட்டுக்கொள்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.